ரொம்ப அழகா இருக்க. தெரியும். புதுசா ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். புதுசா? இப்பே சொல்றேன் பார். இத வாங்கிக்கோ. எவ்வளவு வெக்கையா இருக்கு. பக்கத்துல வராதீங்க, தூரமா போங்க. அதுக்கு என்ன போ? ஃபேன் ஸ்பீடா வெச்சிட்டா போச்சு. இத வர. இல்ல. இல்ல வேண்டாம் விடுங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. உங்க வீட்ல ஒரு ஏசி கூட இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் என்ன நல்லா பாத்துக்குவாருன்னு நினைச்சேன். எனக்கு கிடைக்காததெல்லாம் கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வாங்கிடலாம். நமக்கு இப்பதானே புதுசா கல்யாணம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொருட்களுக்காக சண்டை போடுற நேரத்தை நம்மளை பொறிச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். லவ் பண்ணலாமா? இந்த ஹீட்ல என்னால லவ் எல்லாம் பண்ண முடியாது. தூங்குங்க. ரோகன், அந்த பேப்பர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அண்ணா வணக்கம். ஏய் பிட்டன், எவ்வளவு நாள் ஆச்சு பாத்து. வாமா வா, உட்கார் உட்கார். வாங்க அத்தை. அட போதும் பா, எழுந்துரு. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் விடு. உட்காருங்க அத்தை. உட்காருமா உட்காரு. அப்புறம் சொல்லுங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிட்டன். நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. சொல்லு அண்ணா, உங்க மேல எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னம்மா? எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரோஹனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டீங்க. உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். அட என்னம்மா பிட்டன், என்ன பண்ண சொல்ற? எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. நீ முதல்ல நம்ம மருமகளை பாரு. டேய் ரோஹன், போய் கூட்டு வாவள. அந்த கூப்பிடுறேன்ப்பா. சிவி இதோ அவ்வளோ வந்துட்டா. வாமா வா. பாருமா, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இவங்க தான் பிட்டன் அத்தை. எனக்கு ஒன்று விட்ட தங்கச்சி உறவு முறை. ஆனால் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபார்மாலிட்டி வேண்டாம். இப்போ நாம இருக்கிற இந்த ஜெனரேஷனில் இதெல்லாம் வேண்டாம். வா உட்காரு. அம்மா பிட்டன், உன் மருமகளை நல்லா பார்த்துக்க. என் மேலே கோபப்படாத. ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்கள் மருமகள் லட்சத்தில் ஒருத்தி. ரொம்ப லட்சணமான பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் ஒரு நிமிஷம், இந்தம்மா. அட விடு, இதெல்லாம் எதுக்கு? அண்ணா நீங்க எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. நான் ஆசைப்பட்டு இவளுக்கு கொடுக்கறத நீங்க தடுக்க கூடாது. அப்புறம் என்ன வாங்கிக்க, இத நீ மறக்க கூடாது. இந்தா. எவ்வளவு பணம்? இத சாதாரணமா கொடுத்துட்டாங்க. சித்தி சித்தி, நான் உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். உங்க வீட்டு நம்பர் என்ன? ஓ, அடுத்த ரைட்டா? சரி வரேன். ஓ வாவ், சிவி வெல்கம் டு மை ஹோம். அப்புறம் சொல்லு, எப்படி இருக்க? அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுல கஷ்டம் இல்லையே. ஐ எம் சோ ஹாப்பி. இந்த காலில் விடுறதெல்லாம் வேண்டாம், அந்த காலெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பாருங்க, நானும் உங்களை மாதிரி பணக்காரி ஆகணும். உங்களை மாதிரி கிராண்டா ட்ரெஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி நகைங்கள்லாம் போட்டுக்கணும். ஆமா, எனக்கு உங்க கம்பெனியில ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். நான் நல்லபடியா வேலை பார்ப்பேன். அப்படியா? பண்ணுவியா? ஆமா கண்டிப்பா. சரி வா, உனக்கு பிசினஸ் பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறேன். வா உட்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிசினஸ்ல நீ பர் டேக்கு 20,000 ரூபீஸ் சம்பாதிக்க முடியும். 20,000? நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது இங்க பாரு, பணம் சம்பாதிக்கணும்னா இப்படி எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இதனால உன்கிட்ட இருந்து எதுவும் போக போறதில்ல. அதுக்கு பதிலா உனக்கு வரத்தான் செய்யும் பணம். இப்ப சொல்லு. அப்படியே செய்றேன். நான் இத பண்றேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்ல, அதான் கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்றேன். ஆனா நான் ரெடியா தான் இருக்கேன். இப்படிதான் இருக்கணும். அப்ப சரி, வேலையை இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்ற நீ? வா. ஐ எம் சோ ஹாப்பி மனோரஞ்சன். நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னால சம்பாதிக்க முடியும். உன்னோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நீ நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழப்போற. இத பிடி. இப்ப நீ வேற ஒரு உலகத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிற நேரம் வந்தாச்சு. போ, போய் ரெடி ஆயிட்டு வா. அப்புறம் இந்த மாஸ்க் உன்னோட உண்மையான அடையாளத்தை மறைக்கிறதுக்காக. அப்புறம் சிவி, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல உன்னோட பேரு சிவி இல்ல, உன் பேரு மேனகா. எல்லார பொறுத்த வரைக்கும் உன் பேரு மேனகா. ஓகே? இப்ப போ, போய் ரெடி ஆகு. ஓகே, போ. உங்க கண் பார்வையில பட்ட யாரும் தப்பிக்க முடியாது. பொண்ணை அப்படியே சிக்க வச்சிட்டீங்களே. Welcome to RagasiyaPechukal.com. இவ்வளோ காஸ்ட்லியான மொபைல்? அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, உங்க அத்தையுடைய எக்ஸ்போர்ட் கம்பெனியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவங்க என் ஒர்க்கை பார்த்து சந்தோஷப்பட்டு இதை கொடுத்தாங்க. இந்த போனை அவங்க உனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்களும் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்க. நான் சம்பாதிச்சு வாங்கினா அதுலயே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எங்க போற? நான் இப்போ சித்தியோட வீட்டுக்கு போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு மாசத்துல இவ்வளவு வாங்கியிருக்கா? அப்படி என்ன வேலை பார்க்கற இவ? இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.